டே அர்ஜுன். ஹலோ. ஆதிக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சுடா. சாப்டர் க்ளோஸ். என்னடா சொல்ற? இவனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்குடா. ஆமாடா. டேய், பொண்ணு யாரா? அக்கா பொண்ணா அத்தை பொண்ணா? அட நீ வேற. தெரிஞ்சவங்க யாராவது இவனுக்கு பொண்ணு கொடுப்பாங்களா? இவனா ஏதோ பிக்கப் பண்ணிருக்கானடா. ஓடுன்னு போன்னு. ஒழுங்கா நிச்சயதார்த்தத்துக்கு வந்து சேரு. டேய், ஃபோன் பண்ணி சொன்னா போதாதா? எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டி? எல்லாம் ஒரு ஓசிடிக்கு தான் இந்த ஃபார்மாலிட்டி. இந்த நாள் நீ உண்டி கட்டையா இருந்த, நீ ஒரு ஃபேமிலி மேன் ஆயிட்ட. இதெல்லாம் ஒரு முறடா. ஏய் அர்ஜுன், யார் இந்த முளகா? ஏய், மீரா ஆன் பண்ணிடாத. ஏய், ஏன் இப்படி பயப்படுற? அது ஒண்ணு இல்ல அருணா, அந்த முளகா தான் இவன் ஆளு. செம்ம ஹார்ட் மச்சி. டேய், நீ வேறடா. ஆமா, பிகர் வந்தாலே ஃப்ரெண்ட் வேற தானே. மீரா போச்சு, பூரணி வந்துட்டா. அவளுக்கு எப்படி தெரியும் நான் இங்க இருக்கேன்னு? காலையில ஒரு தடவை ஃபோன் பண்ணாங்க, நான் தான் அட்ரஸ் கொடுத்தேன். அறிவு இருக்கா? அவகிட்ட தப்பிக்கணும்னு பாக்குறேன், வேணும்னு மாட்டி வர்றேன். சொல்ல வேணான்னு சொன்னல? நான் அதனால தான் சொன்னேன். மச்சான், அவளை எப்படி சமாளிக்கிறது? நீ ஒண்ணு கவலைப்படாத. அந்த பொண்ணு பேர் என்ன சொன்ன? பூசணி தானே? டேய், பூரணிடா. ஏதோ ஒண்ணு. நீ உள்ளுக்குள்ள எஸ் ஆயிடு. கூடவே இந்த வாழ்த்து போய் கூட்டு போயிடு. கம் ஆன் கம் ஆன் குயிக். வாங்க மிஸ் பூ, வாங்க. ஏதோ சொல்லாதே. உள்ள வாங்க, எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். ஹாய். 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 ஆக்சுவலா அர்ஜுன் வீட்ல இல்ல, நாங்களே கிளம்பிட்டோம். இல்ல, ராஜரத்னம் ஸ்டேடியம்ல ஃபைனல்ஸ் வாலிபால் 20 டேஸ் சேனல்ல தான் இருப்பேன். கிளம்புங்க கிளம்புங்க. உங்களை பார்த்தா பிசினஸ்மேன் மாதிரி தெரியுது. ஆமா ஆமா. அவங்க வந்தாங்கன்னா சொல்லுங்க, நான் வந்துட்டு போனேன். ஐயோ, என்னங்க நீங்க வந்தோடனே பொசுக்குன்னு கிளம்புறீங்க? இருந்து சாப்பிட்டு பேசிட்டு போலாம், உட்காருங்க. அவளே போறேங்கிறா இவன் வேற. மிஸ் பூரணி, நாம பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில கேள்விகள். உங்களுக்கும் அர்ஜுனுக்கும் இடையில எப்படி பத்திக்கிச்சு? என்னங்க நீங்க ஒரு பொண்ணு கிட்ட போய்? அட, என்ன நீ, என்னைக்கு இருந்தாலும் நாளை கல்யாணமாயி நம்ம கேங்ல சேர போறவங்க தானே, அதை இப்பயே தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே? உங்களுக்கு வெக்கமா இருந்தா நாளைக்கு கூட சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணுமில்ல. அவகளும் நானும் அவகனா? அவகனா அர்ஜுன். கிராமத்து பொண்ணுங்கள்லாம் புருஷன் பேரை சொல்லவே மாட்டாங்க, ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுவாங்க. அதெல்லாம் உனக்கு தெரியாது அருணா. அப்படியா கோபால்? ஐ அம் கோபால், நீங்க வாலிபால். சொல்லுங்க. நாங்க சின்ன வயசுல இருந்தே பழக்கம். டேய், சைல்ட்ஹுட்ல இருந்தே ரொம்ப ஸ்ட்ராங் தாமாச்சான். சொல்லுங்க சொல்லுங்க. 6 வயசு நினைக்கிறேன், அப்ப அவ ட்ரிப்ளிகேல இருந்தாங்க. அவ அப்பாவு எங்க பாவு ஸ்நேகிதாங்க. இவ என்ன புது ரீலுடா? நான் சொன்ன கதை இது இல்லையே. வருஷம் வருஷம் ஸ்கூல் லீவுக்கு எங்க அப்பா என்ன ஒரு மாசம் அங்கேதான் விட்டுட்டு போவாரா? ட்ரிப்ளிகேன்ல வரும்போது பகல்ல தான் விட்டுட்டு போவாரா, ஆனா போகும்போது அர்ஜுன் தூங்கினதுக்கு அப்புறம் தான் கூட்டிக்கிட்டு போவாரா. ஏன் அர்ஜுன் தூங்கணும்? முழிச்சுக்கிட்டு இருந்தா என்ன கூட்டிட்டு போக விட மாட்டாங்களா? போய் சொல்றா, போய் சொல்றா. ஒரு வாட்டி நாங்க விளையாண்டுகிட்டு இருக்கும் போது உறங்கிக்கிட்டு இருந்த நாய் வேலை மேய்ச்சிட்டாங்க. அதால கடிச்சிருச்சு. எங்க கடிச்சிருச்சு? அவ உட்கார இடத்துல. அவங்க எங்க உட்கார்ந்தாங்க? எனக்கு உட்கார இடத்துலன்னா ஓ, யூ மீன் பட்டக்ஸ் பப்பி சேவ். ரைட்டா லெஃப்டா? எனக்கு ரைட் சைடு. என்ன பண்றீங்க? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? சொன்னா சிரிப்பிய. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு நிக் நேம் கூட இருக்கு. என்ன 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 என்ன? நான் உங்களை டிப்பா தான் கூப்பிடுவேன். டிப்பா? டிக்கில பப்பி கடிச்சதுனால டிக்கி பப்பி டிக்கி பப்பி டிப்பாவா? அந்த பேரு சொன்னா அவங்களுக்கு எம்மட்டு கோவரம் தெரியுமா? என்னையவே ஒரு தடவை அடிச்சு விட்டாக. எங்க அடிச்சாங்க? சும்மா இருங்க. சரி, எனக்கு நேரமாச்சு, நான் வரேன். அது ராஜரத்னம் ஸ்டேடியம் ஆபீஸ் பக்கத்துல இருக்கு, நான் ஆண்டியே வந்து பாக்குறேன். பூர்ணி, ஒரு நிமிஷம் நில்லுங்க. இந்த மைதா மாவு எங்க கிளம்புது? டே அர்ஜுன், இனி உன் மானத்தை யாராலையும் காப்பாத்த முடியாதுடா. நாங்க எப்பவுமே இப்படித்தான் எங்க ஊர்ல வீட்டுல இருந்துகிட்டே இல்லன்னு சொல்லி விளையாடுவோம். அவ இன்னும் அதை மறக்கல. நாங்கெல்லாம் அம்மா அப்பா விளையாட்டு விளையாடுறோம். சோ ஸ்வீட். அர்ஜுன் ஏமாத்திரம் கூட தெரியாம இருக்கா பாரு. பொருணி, அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில வேற வழி தெரியல, அதனால உன்கிட்ட சொன்னது எல்லாமே போய். எது போய்? நாம சின்ன வயசுல இருந்து பழகணும்னு சொன்னது எல்லாமே போய். நீங்க சொன்னது எல்லாமே போய்னு எனக்கு தெரியும், ஆனா நான் இப்ப சொன்னது எல்லாமே நேசம். அவ்வளோ எங்க இவங்க ஃபேமிலியோ எங்க ஃபேமிலியோ சேர்ந்து குலதெய்வம் கோவில் இவங்களுக்கும் எனக்கும் மொட்டை அடிச்சு காது குத்துனாங்க. யார் மடியில? உங்க ஆயா மடியில? இவங்க மடியில உட்கார வச்சுதா அன்னைக்கு போட்டோவும் எடுத்தாங்க. உங்க ஃபேமிலி போட்டோல தேடி பாருங்க, அப்ப தெரியும் உண்மை என்னன்னு. நான் வரேன். என்னங்க அப்புறம் நம்ம ப்ராஜெக்ட்? என்ன ப்ராஜெக்ட்? சேது சமுத்திர ப்ராஜெக்ட். என்ன மேடம் இப்பதானே சொன்னேன் நம்ம லேப்டாப்புக்குள்ள ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் இருக்குன்னு. அப்புறம் பேசலாமே, பார்க்கலாமே, பேசலாமே. வரேங்க. டே டே டே, உள்ள வாயே, பேண்ட்டை ஒத்து கொஞ்சம் வெரிஃபை பண்ணு. எதுக்கு?
என்னதான் டிங்கரிங் பார்த்திருந்தாலும் டிக்கியில் தழும்பு இருக்கத்தான் செய்யும். அவள் போய் சொல்லிட்டு போறா, நீ வேற. எனக்கு என்னவோ அவள் போய் சொன்ன மாதிரி தெரியலையே. கண்டிப்பா டிப்பா. டேய் டிப்பா சொல்லாத. பாத்தியா டிப்பான்னு சொன்னா உனக்கு கோவம் வருது. கண்டிப்பா டிக்கியில டிப்பா தான். நீ டிப்பா தான். ஐயோ.